பொம்மி சிதாசிரியர் இல்லை இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் பத்மநாபன் கிட்டே பேசுகிறாங்க நம்ம பாட்டி ஏன்ப்பா இந்த மாதிரி நீ சோகமாகவே இருக்க அப்பா உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுறியா நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை என்னை எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க என்னை எப்போ பார்த்தாலும் ஓரம் தானே கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு வருத்தத்தோடு பேசுகிறாங்க அஞ்சல பாட்டிக்கிட்ட பத்மநாபன் உன்ன தாத்தா கிட்டே வந்து தவல் சொல்கிறாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் பொம்மியை வந்து ரொம்பவே வந்து பெருமையாக நடத்துகிறீங்க வாஸ்தவமான பேச்சு தான் ஆனால் பொம்மி எந்தளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம மூத்த பையன் பத்மநாமன் நமக்கு முக்கியம் தானே சரி தானே அவன் மனசுல இவ்வளோ வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அவன் ஒரு விளையாட்டு குழந்தை நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவன் கோ அவனுக்குள்ளேயும் கோபம் இருக்கு இருந்தாலும் சரி அவனை வந்து கௌரவப்படுத்துற மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு இறுதி போட்டி வந்து நடக்குது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மாலை போடுறாங்க நம்ம தாத்தா இவரால் தான் நாங்கள் ஸ்வீட் குடும்பமே வந்து புகழோடு இருக்குது இருபத்தஞ்சு கடை ஆடினதுக்கு காரணம் முக்கியமான பங்கு பத்மநாபனுக்குன்னு சொன்னோன்னா அவர் முகத்தில் வந்து சந்தோஷம் ரொம்பவே அதிகமாக இருக்கு பொம்மி வந்து நைட் ஃபுல்லாக வந்து தூங்காமல் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் சித்தார்த் வந்து சத்தியம் வாங்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் தாத்தா வந்து நம்மளை வந்து ஜெயிக்க சொல்கிறாங்க இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னு ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பொம்மி ஒரு வேளை அஞ்சல் ஸ்விட்ச்சு நம்ம வந்து தோத்துருச்சுன்னு காலத்துக்கும் இதை வந்து நமக்கு பெரிய காயத்தை வந்து ஏற்படுத்தும் ஏற்கனவே ஒரு வாட்டி அஞ்சல் சுய்ச்சை நம்ம தோக்கடிச்சிட்டோம் இந்த வாட்டி நம்ம எந்த பக்கம் போக போகிறோம் சித்தார்த் முக்கியமாக தாத்தாவோட குடும்பம் முக்கியமாக நமக்கு தாத்தாவோட குடும்பம் அளவுக்கு முக்கியமோ சித்தார்த்தும் முக்கியம் இறுதி போட்டியில் வந்து கலந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க பொம்மியோட மனசு வந்து சரியில்லைன்னு சித்தார்த் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க பொமி நீ வந்து மனசுல எந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கன்னு நல்லாவே தெரியுது உனக்கு தாத்தாவும் முக்கியம் நான் சொல்கிற வாக்கும் முக்கியம்னு உனக்கு தெரியும் அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் இந்த போட்டியில் நீ ஜெயிக்கணும் தோக்கணும்லாம் விளாட வேணாம் நீ உன்னோட நூறு சதவீதம் பெஸ்ட்டை வந்து கொடு அதுக்கப்புறம் தோத்தாலும் பரவாயில்ல ஆனால் மனசில் வந்து தோக்கணும்னு நினச்சி விளாண்டு இல்லை ஜெயிக்கணும்னு நினச்செல்லாம் விளாட வேணாம் உன் மனசுல நிறைய குழப்பம் இருக்குது அதை தூக்கி போடு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக கலந்துக்கங்கிற மாதிரி சித்தார்த்து வந்து சொல்றாங்க இருந்தாலும் அவங்க மனசுல வந்து சின்னதாக ஒரு சந்தேகம் வருது ஏற்கனவே பத்மநாபன் வந்து நம்மளை வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க இதில் நம்ம இந்த வாட்டியும் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுறது தாத்தாக்காக விட்டு கொடுத்தர்லாம் தாத்தா வந்து என்ன தான் பெருந்தன்மையாக நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாத்தாக்காகவும் நம்ம ஒரு வாட்டி விட்டு கொடுக்கறதுல ஒரு தப்பு